ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிரஞ்சு டக் டெய்லி எபிசோட் நம்பர் 5. இந்த 5th எபிசோட்ல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா, பி நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஜூஸ், அதாவது பிவரேஜ்னு சொல்லலாம். இந்த ஜூஸ் வந்து எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஐடிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்க என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ட் சொன்னோடனே தான் ஞாபகம் வருது. இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறது வந்து ஓல்டு ஸ்டைல், அதாவது நெஸ்ட்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ற பர்சனலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஐடியானா, எனக்கு வந்து ஒரு புது மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன மாதிரினா, நானே இந்த ஜூஸை க்ரியேட் பண்ணலான் இருக்கேன், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன். ஸோ எந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒரு பவுல் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பவுல் வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு வரும்போது, மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறேன். மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு ஜூஸ் இருக்கு. அதாவது மேங்கோ அப்படின்னா மேங்கோக்கு மேங்கோ ஜூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணலான்னு எனக்கு தோணுதுன்னா, ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸை வந்து நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணும். மிக்ஸ்டு ஃப்ரூட்னா எனக்கு வந்து எல்லா பழங்களும் ஒரே இடத்துல கிடைக்கணும், ஏன்னா என் கம்பெனி இருக்கிற இடத்துல எல்லா பழங்களும். ஸோ அந்த மாதிரி எல்லா பழங்களும் எடுத்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஏரியா பிக் பண்ணலாம்னா, ஒரு ஹிமாலயன் மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஹிமாலயன் மிக்ஸ் பண்ணால் ஹிமாலய ஏரியாஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஃப்ரூட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா பியர்னா பேரிக்காய் பழத்தையும் தூக்கி ஆப்பிள் பழம் போட்டாச்சு, பேரிக்காய் பழம் போட்டாச்சு. தென் தேர்ட் ஒன் ஆப்ரிகாட் அப்படிங்கிற ஒரு பழம், ஆப்ரிகாட்னா பாதாமி அப்படிங்கிற ஒரு பழம் வந்து அதையும் போட்டாச்சு. தென் பீச் பழம், அதுக்கப்புறம் ப்ளம் பழம், இந்த அஞ்சு பழங்களையும் தூக்கி உள்ளே போட்டாச்சு, பவுலில் போட்டாச்சு. பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரி, மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஃப்ரூட் அந்த சைடில் இருக்க தோலெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அப்போ வந்து தோலெல்லாம் எடுக்கும்போது நம்ம கம்பெனியில் எல்லாத்தையும் பண்ண முடியாது, பண்ணால் அதுக்கு செலவு ஜாஸ்தியும். ஸோ அப்போ ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ அங்கேருந்து வாங்கிக்கலாம். இன்னொரு பிளான்ட்லேருந்து நம்ம வந்து ஆப்பிள் அப்படின்னா அதை பியூரி ஃபார்மில் நம்ம வாங்கிக்கலாம். பியூரி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அது ஒரு பேபி ஃபுட்டுன்னு சொல்லலாம். பேபி ஃபுட்டுன்னா நம்ம இப்போ சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம வந்து சாப்பாடு சமைக்கும். அப்போ பேபிக்கு வந்து எப்படி கொடுப்போம், நல்லா குழச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஆப்பிளை வந்து பியூரிஃபார்மில் கொண்டு வந்து அப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம பியூரிஃபார்மே வாங்கிக்கலாம். பியூரிஃபார்மில் வாங்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஜூஸ்னாலே நமக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வாட்டர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. என்னதான் மிக்ஸ் பண்ணாலும் டேஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து சுகர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால சுகரே ஆட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பெனி எங்கேயோ இருக்குது. நான் இந்த ப்ராடக்ட் வந்து இது எங்கே இருக்குன்னா, கொல்கத்தாவில் இருக்குது இந்த கம்பெனி. ஸோ இந்த கொல்கத்தாலேருந்து கன்னியாகுமரியில் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ அங்கேருந்து இங்கே வரணும். ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா ஒரு 5 நிமிஷம் கிளாஸில் வச்சாலே அது கொஞ்ச நேரத்தில் செட்டில் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ செட்டில் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ்டு ஃப்ரூட்டாக இருக்குது. ஸோ ஒரு கலர் வந்து வேரியண்டாக இருக்கும், என்ன கலர்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கலர் தான் முக்கியம். ஸோ அந்த கலரை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பெர்மிட்டட் கலர்ஸ், நேச்சுரல் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் கலர்ஸ் அப்படின்னு வரும்போது என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம், INS 160B1 அப்படிங்கிற ஒரு கலர். அந்த கலர் என்னென்னா அனாட்டோ அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட் என்னன்னா ஆரஞ்ச் கலர் சொல்லலாம். தென் 160A3 அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், அது வந்து கெரோட்டின் அப்படின்னு சொல்லலாம், கெரோட்டின் காம்பவுண்ட். அது வந்து ஆரஞ்ச் கலர் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே ஆரஞ்ச் கலர் கொடுத்து ஆரஞ்ச் கலரில் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதே போட்டாச்சு. ஸோ நான் கலர் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு வந்து ஃப்ரூட்டெல்லாம் போட்டாச்சு, பட் ஆனால் அதோட ஃப்ளேவரை என்ன வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் அதே மாதிரி நேச்சுரல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் அதே மாதிரி அதே ஆர்டிஃபிஷியலாக நேச்சர் ஃப்ளேவர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியலாக அதையும் யூஸ் பண்ணலாம். அதனால நம்ம வந்து அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் வந்து என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து நம்ம உள்ளே போட்டாச்சு. ஸோ எல்லாம் போட்டு வந்து ஃப்ளேவரும் கலரும் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கண்டென்ட் தான் செட்டில் ஆகும். செட்டில் ஆகும்போது என்ன பண்ணலாம்னா, அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணோம். ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணலாம். என்ன ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணலாம், ஸ்டெபிலைசர் INS 418 அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலைசர் நம்ம எடுத்து போடலாம். INS 418னா ஜெல் அண்ட் கம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலைசர். அப்போனா வந்து அந்த எல்லாத்தையும் பிளெண்ட்ல இருக்காது, அது கலர்லாம் தனியாக இருக்கும், வாட்டர் தனியாக இருக்கும், சுகர் தனியாக இருக்கும், ஃப்ரூட்லாம் தனியாக, எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு காம்போஷனில் கொண்டு வரது தான் இந்த ஸ்டெபிலைசர். இந்த ஸ்டெபிலைசர் INS 418 ஜெல் அண்ட் கம். அதே மாதிரி என்ன ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணலாம், என்ன ஸ்டெபிலைசர் என்னன்னா INS 466, அது வந்து சோடியம் கார்பாக்சி மெத்தில் செல்லோஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். ரெண்டு ஸ்டெபிலைசரும் யூஸ் பண்ணால் ரெண்டும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேபிளாக எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஜூஸ் அப்படிங்கும் போது வந்து ஒரே பிஹெச்ல, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணப்போ என்ன பிஹெச்ல இருக்கோ அதே பிஹெச்ல வந்து கன்சியூமர் பிடிச்சா தான் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிஹெச்ல மெயின்டைன் பண்ணால் ஒரு அசிடிட்டி ரெகுலேட்டர் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ரெண்டு அசிடிட்டி ரெகுலேட்டர் ஆட் பண்ணலாம். ரெண்டு அசிடிட்டி ரெகுலேட்டர் அப்படின்னா என்னென்ன அசிடிட்டி ரெகுலேட்டர்னா, INS 330 சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அசிடிட்டி ரெகுலேட்டர், அதே மாதிரி INS 331 அப்படிங்கிற மாதிரி ஒரு
அசிடிக் ரெகுலேட்டர். அந்த ரெண்டாவது அசிடிக் ரெகுலேட்டர் என்னன்னா ட்ரை சோடியம் சிட்ரேட், ரெண்டுமே சிட்ரிக் ஃபேமிலி தான், ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு, பிஹெச்சும் மெயின்டைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அனுப்பலாம் கொல்கட்டால இருந்து கன்னியாகுமரி, கன்னியாகுமரி அனுப்பியாச்சு. அனுப்பதுக்கப்புறம் நம்ம வந்து ஊர்ல வச்சு நம்ம வீட்டில் வச்சு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஓப்பன்லேயே இருக்கு. ஓப்பன்லேயே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். ஏன்னா உள்ள ஃப்ரூட்டு என்னன்னா கலர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், கலர் ஸ்பேடாக ஆரம்பிச்சிடும், கலர் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி போக ஆரம்பிச்சிடும். என்ன ஃப்ரூட்டும் வந்து கெட ஆரம்பிச்சிடும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி கெடாமல் இருக்கணும் ஓப்பன்ல இருந்தாலும். அப்போ கெடாமல் இருக்குன்னா என்ன பண்ணலாம், ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் மிக்ஸ் பண்ணலாம், INS-300 அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், இதை விட்டமின் சின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் வந்து நம்ம வந்து உள்ள போட்டுடலாம் ப்ரொடக்ஷன் டைம். ஸோ அவன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் பி நேச்சுரல். இந்த பி நேச்சுரலோட இன்க்ரீடியன் தான் இங்கே இருக்கு. இந்த இன்க்ரீடியன் வந்து ஆர்டர் வைஸில் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன் அதிகமாக இது போட்டிருப்பாங்க, அதே மாதிரி டிக்ரீசிங் ஆர்டர்லேயே இன்க்ரீடியன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை தான் நான் இந்த ஸ்டோரி மூலமாக சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டோரி உண்மையானு தெரியாது, பட் ஆனால் இந்த கண்டென்ட் உண்மை. இந்த இன்க்ரீடியன் தான் இந்த ஸ்டோரியில் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டோரியில் நான் சொன்ன இன்க்ரீடியன் எல்லாம் இதில் இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி ஃபியூச்சரில் இன்க்ரீடியன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட இன்க்ரீடியன்ட்டாக எனக்கு சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா நான் ஃபியூச்சர்ல என்ன வீடியோஸ் நிறைய பண்ணுவேன். அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் பண்ணும் அதையும் சொல்லுங்க. அது மட்டும் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, அப்போ தான் அப்டேட் ஆக முடியும். நீங்க என்ன வீடியோ ரிலீஸ் பண்ணா டக்குன்னு நீங்க அப்டேட் ஆக முடியும், டக்குன்னு நீங்க அதை பார்க்க முடியும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. தேங்க்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.